சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். முன்பெல்லாம் ரஜினிகாந்த் என்றாலே ரஜினிகாந்தின் அடுத்த படம் என்ன, கதை என்ன, என்ன கெட்டப் என்றுதான் பொதுமக்களும் ரசிகர்களும் பேசுவார்கள். ஆனால் சமீப காலங்களாக ரஜினி எப்போது அரசியலுக்கு வருவார், அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, இப்படித்தான் அனைவரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். காரணம் பாஜக மற்றும் ரஜினியின் குழப்பமான மனநிலை. தற்போது எல்லாவற்றிற்கும் மொத்தமாக சேர்த்து ஒரு முடிவை தெரிவித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த். மேலும் நீங்கள் எதிர்பார்க்கும் பல கேள்விகளுக்கு தற்போது விடை கொடுத்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த். அது பற்றி தற்போது நாம் பார்க்கலாம். 2 வருடங்களுக்கு முன்பு தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் நடத்திய கூட்டத்தில் போர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று மறைமுகமாக தனது அரசியல் என்ட்ரி குறித்து ரஜினிகாந்த் கூறினார். இதனால் அவரது ரசிகர்களும் பொதுமக்களும் பரவசமடைந்தனர். ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு முடிவும் கூறாமலும் கட்சி பெயர் சின்னம் தொடர்பான எந்த அறிவிப்பையும் ரஜினிகாந்த் தெரிவிக்கவில்லை. இதனால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். அதன் பிறகு கடந்த 2017 டிசம்பர் 31 தேதி நடைபெற்ற ரசிகர் மன்ற கூட்டத்தில் நான் அரசியலுக்கு வருவது உறுதி, இது காலத்தின் கட்டாயம், வருகிற சட்டசபை தேர்தலில் தனி கட்சி ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் நாம் நிற்போம் என்று கூறினார் நடிகர் ரஜினிகாந்த். இதனால் ரசிகர்கள் மறுபடியும் உற்சாகமடைந்தனர். அதன் பிறகு நடிகர் ரஜினிகாந்த் பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசி வந்தார். இதனால் மக்களின் கோப பார்வைக்கும் ஆளானார். மேலும் மீடியாவையும் ஏய் என்று காட்டமாக பேசி வெறுப்பையும் சம்பாதித்தார். ஒரு கட்டத்தில் பாஜக நிர்வாகிகளின் மத கலவர பேச்சுக்கள், பெண்கள் பற்றிய தரக்குறைவான பேச்சுக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகளின் அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றை பார்த்து பார்த்து நொந்து போன நடிகர் ரஜினிகாந்த் தனது இமேஜ் டேமேஜ் ஆகிவிடக் கூடாது என்று எண்ணி பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை விலக்கிக் கொண்டார். இதற்காக கடந்த ஆண்டு பிப்ரவரி 1 நடைபெற்ற கட்சி மன்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக சட்டசபை தேர்தலில் நாங்கள் நிற்போம், அதுதான் எங்களுடைய இலக்கு, வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று கூறினார் நடிகர் ரஜினிகாந்த். ஆனால் அதன் பிறகும் தனது கட்சி பெயர் சின்னம் ஆகியவற்றை ரஜினிகாந்த் அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். இந்நிலையில் சமீபத்தில் ரஜினிகாந்த் தனது பெயரில் டிவி சேனல் ஒன்றையும் தொடங்கப் போவதாக செய்திகள் வெளிவந்தது. ஆனால் அதையும் அப்படியே ஊதி மறைத்தார் நடிகர் ரஜினிகாந்த். இதனால் ரஜினிகாந்த் எதையும் சரியாக முடிவு எடுக்க முடியாமல் பல மன உளைச்சல்களை சிக்கி தவிக்கிறார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரிந்தது. இதனால் பொதுமக்கள் மத்தியிலும் அவரது ரசிகர்கள் மத்தியிலும் ரஜினிகாந்த் எப்போது கட்சி ஆரம்பிப்பார் என்ற கேள்வி எழுப்பியவாறு இளவு காத்த கிளி போல பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஓட்டு போடுவதற்காக மும்பையில் நடைபெற்ற தர்பார் படப்பிடிப்பில் இருந்து சென்னை வந்தார். சென்னை வந்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தனது வாக்கை பொதுமக்களோடு சேர்ந்து பதிவு செய்தார். அதன்பின் மீண்டும் தர்பார் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக மும்பை செல்வதற்காக கிளம்பும் போது தனது போயஸ் கார்டன் இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி ஒன்றை அளித்தார். அதில் தனது அரசியல் என்ட்ரி பற்றிய இறுதியான முடிவையும் நிருபர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு வெளிப்படையான பதிலையும் கொடுத்தார். அது பற்றிய விரிவான தகவல்கள் இதோ உங்களுக்காக. ட்விட்டரில் அடுத்த ஓட்டு ரஜினிகாந்துக்குத்தான் என்று உங்கள் ரசிகர்கள் குறிப்பிட்டு வருகின்றனரே என்ற கேள்விக்கு அவர்களுடைய ஆர்வம் எனக்கு புரிகிறது, கண்டிப்பாக அவர்களை நான் ஏமாற்ற மாட்டேன் என்று பதிலளித்தார். அடுத்ததாக தேர்தலில் வழக்கமான அளவுக்கு 70% வாக்குப்பதிவே நடைபெற்று உள்ளது, இதில் மக்கள் பக்கம் குறை இருக்கிறதா, இல்லை தேர்தல் கமிஷன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லையா என்ற கேள்விக்கு 70% என்பது நல்ல ஓட்டுப்பதிவு தான், சென்னையில் மட்டும் 55% வாக்குப்பதிவானதற்கு காரணம் தொடர்ச்சியான 4 நாட்கள் விடுமுறையில் மக்கள் சொந்த ஊருக்கு சென்று இருப்பார்கள் என நினைக்கிறேன் என்று பதிலளித்தார். அடுத்ததாக வாக்குச்சாவடி மையங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று பதிலளித்தார் நடிகர் ரஜினிகாந்த். அடுத்ததாக தமிழகத்தில் 18 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றுள்ளது. மே 23 வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக உங்கள் கட்சி அறிவிப்பு இருக்குமா என்ற கேள்விக்கு மே 23 பிறகு முடிவு செய்யலாம் என்று பதிலளித்தார். அடுத்ததாக
மோடி மீண்டும் பிரதமராக வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு மே 23 தெரிந்துவிடப் போகிறது என்று பதிலளித்தார். அடுத்ததாக, தேர்தலின் போது அரியலூரில் நடைபெற்ற வன்முறையை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு, முன்பு நடைபெற்ற வன்முறை சம்பவங்களை விட இது மிகவும் குறைவுதான். கண்டிப்பாக இந்த முறை மிகவும் நன்றாக செய்திருக்கிறார்கள், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்று பதிலளித்தார் நடிகர் ரஜினிகாந்த். அடுத்ததாக, தேர்தலில் பணப்பரிமாற்றம் அதிக அளவில் நடைபெற்று இருப்பதாகவும் தேர்தல் கமிஷன் இதில் தோல்வி அடைந்திருப்பதாகவும் கருத்துக்கள் இருக்கிறதே என்ற கேள்விக்கு, அதை தேர்தல் கமிஷன் தான் பார்க்க வேண்டும், அது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று பதிலளித்தார் நடிகர் ரஜினிகாந்த். அடுத்ததாக, நீங்கள் தேர்தலை சந்திப்பதை எப்போது எதிர்பார்க்கலாம் என்ற கேள்விக்கு, எப்போது சட்டசபை தேர்தல் வருமோ அப்போது எதிர்பார்க்கலாம் என்று பதிலளித்தார். இறுதியாக, தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என்று திமுக தரப்பில் கூறுகிறார்கள், ஒருவேளை மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வந்தால் நீங்கள் உடனடியாக சந்திக்க தயாரா என்ற கேள்விக்கு, எப்போது சட்டசபை தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயார், இவ்வாறு நடிகர் ரஜினிகாந்த் பதில் கூறினார்.